வணக்கம் வெல்கம் டு அந்த இன்னைக்கு குட்டி கதைகள் பகுதியில் அடுத்த மூணு சுவாரஸ்ய கதைகளை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கூடா கூட்டு பனை ஓலை மண்ணாங்கட்டி இணைப்பிரியா தோழர்கள் ஆயினர் காசி யாத்திரை கிளம்பின ஆபத்து காலங்களில் ஒருவரை ஒருவர் காப்பாற்றுவது என முடிவெடுத்து கிளம்பின இடையே மழை வந்தது கரையை ஆரம்பித்தது மண்ணாங்கட்டி ஓடிப்போய் மூடி காத்தது ஓலை மழை ஓய்ந்தது பயணம் தொடர்ந்தது கொஞ்ச நேரத்தில் பெருங்காற்று வீச ஆரம்பிக்க அதில் பறக்க பார்த்தது பனையோலை ஓடி போய் அதன் மேல் ஏறி அமர்ந்தபடி பறக்க விடாமல் பண்ணியது மண்ணாங்கட்டி காற்று ஓய்ந்தது பயணம் தொடர்ந்தது அடுத்த அரை மணி நேரத்தில் காற்றும் மழையும் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தன பாவம் நண்பர்கள் இருவரும் நிலை குலைந்து போயினர் பெய்த மழையில் மண்ணாங்கட்டி மறந்தே போனது அடித்த காற்றில் பனை ஓலை பறந்து போய் தாறு மாறாய் சிதறி குற்றுயிர் குழி குளையுயிருமாய் ஓரிடத்தில் கிளந் கிடந்தது மண்ணாங்கட்டி நண்பனை நினைத்து கதறி அழுதது அழுது அழுது கிடந்த ஓலையை பார்த்தது அருகிலிருந்த ஓர் ஆலமரம் அதனிடம் சொல்லி அழுதது பனை ஓலை என்னையும் காப்பாற்றி கொள்ள முடியவில்லை என் நண்பனையும் காப்பாற்ற முடியவில்லையே இது என்ன நட்பு அதற்கு ஆலர்மரம் சொன்னது நட்பு நல்லதுதான் ஆனால் உன் சேர்க்கைதான் சரியில்லை நீ இன்னொரு ஓலையோடு தானே நட்பு வைத்திருக்க வேண்டும் கூடா நட்பு கூடாது கூடி வந்தாலும் கூட்டுக்கு ஆவாது அடுத்த சுவாரஸ்ய கதை கூடாத கூட்டு சோளம் திங்க ஆசைப்பட்டுச்சு குரங்கு ஒன்று அதுக்காக கூட்டாளி ஒருத்தரை தேடி அலைஞ்சிச்சு இன்னொரு குரங்கை நினச்சி பார்த்துச்சு அதுவும் நம்மள மாதிரி ஒரு குரங்கு தானே விட்டுருச்சு ஒரு நிறைய நினைச்சு பார்த்துச்சு வேணா வேணாம் அது ரொம்ப தந்திரமானது தேராது விட்டுருச்சு ஒரு சிங்க சிங்கத்தை நினைக்க பார்த்தது அது காட்டுக்கே ராசாவாச்சே கதைக்கு ஆவாது விட்டுருச்சு ஒரு ஆட்டுக்குட்டியை நினச்சி பார்த்துச்சு ஆட்டுக்குட்டியும் ம் சாதுவானது அதுதான் நமக்கு சரிப்பட்டு வரும் ஆட்டுக்குட்டியை கூப்பிடுச்சு வா கூட்டாக சேர்ந்து சோளம் பறிக்கலாம் அதுவும் பேசாமல் வந்துச்சு ரெண்டும் சேர்ந்து சோளம் பறிச்சிச்சுங்க அடுத்த ரெண் அடுத்த அதை ரெண்டு பாகமாய் பிரிச்சிச்சுங்க பிரித்த உடனே குரங்கு தன்னோட புத்தியை காட்டுப்பிடிச்சி முதல் பாகம் எனக்கு நான் உனக்கு யோசனை சொல்லி கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்போ இரண்டாவது பாகம் எனக்கே எனக்கு தான் கேட்டுச்சு ஆட்டுக்குட்டி மறந்துச்சு குரங்கு இல்லை அந்த பாகமும் எனக்குத்தான் அதுதான் நான் சோளம் பறிச்சதுக்கு கூலி ரொம்ப தான் ஏமாந்து போச்சு ஆட்டுக்குட்டி அதிலே இருந்து யாருடனும் ஆட்டுக்குட்டி கூட்டு வச்சுக்கிறதே இல்லையாம் கூடாதவரோடு கூட்டு கூடாது சாதுவா இருந்தா சட்டுன்னு ஏமாத்தி விடுவானுவோ அடுத்த கதை கூடாத விளம்பரம் நகர அரசுக்கு சொந்தமான முச்சந்தி சுவர் அது இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது இங்கு கண்டிப்பாக யாரும் விளம்பரம் செய்யக்கூடாது காரில் போல காரில் போன ஒருத்தர் இதை பார்த்ததும் மாப்பிளையை வம்புக்கு இழுத்தான் மாப்பிள்ள நீ உண்மையா தைரியமா ஒரு அணில் பார் சோப் முதலாளி என்றால் உனக்கு தெனாவட்டு என்று ஒன்று இருந்தால் இந்த சுவற்றிலே உன் சோப்பை பற்றி விளம்பரம் செய்து காட்டு பார்க்கலாம் புனை புனையித்த மாப்பிளை சவாலுக்கு தயாரானான் நீ நாளைக்கு இங்கு வந்து பார் மறுநாள் வந்து பார்த்தான் மச்சான் அதே சுவரில் இவ்வாறு எழுதி வைத்து அசத்தி இருந்தான் மாப்பிள்ளை இங்கு கண்டிப்பாக யாரும் விளம்பரம் செய்யக்கூடாது அணில் பார் சோப்பு உள்பட அசாத்திய அறிவு அசத்தும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த மூணு சுவாரஸ்ய கதைகளோடு அடுத்த குட்டி கதைகள் பகுதியில் பார்க்கலாம் இது ஆதிஸ்டன் சம்திங் டிஃப்ரெண்ட் லுக் ஃபார்வர்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணும் போதுமாக இருக்கா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய லைக்ஸும் கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள் ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்